ஒரு பொண்ணை தரத்திட்டு வந்தோம். இந்த பெட்டிலாம் ஏமல் மாதிரி இருந்தது. அதனால தான் வர சார், மன்னிக்கணும். ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்யறது சகஜம். ஆனா அதையே பிழைப்பா எண்ணி அது மாதிரி நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியும். இதோட இதை மறந்து திரும்பி வாழ முயற்சி செய்யுங்க. அதுதான் பெண்மைக்காரர் சார். இப்படி திரும்பி என் முகத்தை பார்த்து சொல்லுங்க சார். என் முகத்தை பார்த்த பிறகு நான் நிரபராதின்னு உங்க மனசுக்கு படலையா? அப்போ அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பொய் தானா? சில வார்த்தைங்க வெறும் அழகு காத்தா இருக்கே தவிர நடைமுறைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் நரகத்துல இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா என் உள்ளத்தை நரகமாக்கலைங்க, நரகமாக்கல. இத நீங்க அங்கேயே அப்பவே போலீசார்ட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம், ஆனா அத அவங்க நம்ப வேண்டாமா? நான் நிரபராதி நிரூபிக்க சாட்சி வேண்டாமா? நிரபராதின்னு நிரூபிக்க முடியாதவங்க மான அவமானத்துக்கு பயந்தாவது ஓடித்தானே ஆகணும். ஆமா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இப்போ இருக்காங்களா இல்லையான்னு தெரியலீங்க. எந்த ஊருன்னு கூட ஞாபகம் இல்ல. ஆனா ஒரு சம்பவம் மட்டும் இப்போ என் நெஞ்ச விட்டு நீங்கவே இல்லை.
கொஞ்சம் சாப்பிடுமா? Thank you.
அழகான பொண்ணு அருமையா வளர்த்திருக்கிறேன், அதுவும் ஆட்டத்தோட வளர்த்திருக்கிறேன். போராட்டப்பட வேண்டிய தாய் நீ. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்களே, சொன்னாதான தெரியும். பிசினஸ் மேக்னட், ஜிஞ்சர் பிஸ்கட், காஷ்மீர் மார்க்கெட், கோகனட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி. ஆசை வந்தாலும் சரி, ஆவேசம் வந்தாலும் சரி, பணத்தாலேயே அடிப்பேன். என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றது? நீங்க சொன்னா தரதான். அப்போ இன்னைக்கு ராத்திரி பூராவுமே இங்கே இருந்து விருந்து சாப்பிட என்ன கேக்குறேன்? அது எவ்வளவு வேணாலும் தகுங்க, அதுக்கு கணக்கேதுங்க. கணக்கே இல்லையா? அப்ப இந்த அப்படி 1000 ரூபாய் உனக்கு என்ன வேணும்? இவர் 1000 ரூபாய் கொடுக்கறேங்கிறாரு, அதுக்கு மேல நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்க அதை சொல்லுங்க. அதுக்கு மேலே நம்ம 5000 தரோம். பம்பாய் மேலே இருந்து மணி ஆர்டர் பண்றான். என்ன சொல்றான்? சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? வாங்க விருந்து சாப்பிட. அது வராம எங்க போகும்? நான் போய் அவளை அனுப்பி வைக்கிறேன், நீங்க எடுங்க பணத்தை. அரே நிம்பல் படா உஷார் குழவி, இந்த பணம் ஜல்தி போய் புன்கி அனுப்பி வை. அச்சா அச்சா, இப்பவே அனுப்பி வைக்கிறேன். உனக்கே நல்லா இருக்காமா? இப்படி செய்தா நம்ம எப்படிமா வளருது? அம்மா, நீ நல்லா இருக்கணும் தானமா நான் இவ்வளவு பாடுபடுறேன்? இத்தனை நாளா ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சேன். இப்ப வந்திருக்கிறவன் லட்சாதிபதி. அம்மா லட்சாதிபதி, இந்த பத்தியா இதுல 5000 இருக்குது. இந்த காலத்துல எவன் தருவான்? போடாப்பா, போய் நல்லா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அவனை வசமா கைக்குள்ள போட்டுக்கோ. அப்புறம் காலத்துக்கு நீதான் ராணி. போடாமா, என் கண்ணு இல்ல, போ. அம்மா, அவருக்கு என்ன உண்மையாவே பிடிச்சிருக்குது. அடி பைத்தியக்காரி, அப்படி இல்லாம இருந்தா இப்படி 5000 தூக்கி மொத்தமா கொடுத்துருப்பானா? அப்பா, என்ன கல்யாணமே செய்துக்க சொல்லம்மா. ஐயோ ஐயோ, தலைவிதி, அவன் என்ன சாதாரண சேட்டா? எவ்வளவு பெரிய பணக்காரன், அவன் வந்து உன்ன கட்டிக்குவானா? ஆசை நாயகியா தான் வச்சுக்குவான். ஆசை நாயகியா இல்ல, வேலைக்காரியா வேணும்னாலும் இருக்கேன். ஒரு தாலிய மட்டும் கட்டிட சொல்லுமா. நான் சொல்லிட்டா மட்டும் அவன் கட்டிடுவானா? இந்த மாதிரி வீட்டுல வளர்ந்த ஒரு பொண்ணை எவன் கட்டிக்குவான்? அட, அப்படியே அவன் கட்டிக்கிட்டாலும் அவனை ஊர் உலகம் சும்மா விடுமா? இல்ல நீதான் நிம்மதியா வாழ முடியுமா? காலத்துக்கும் கஷ்டப்பட்டுத்தான் சாகணும். வீணா ஏதேதோ கனவெல்லாம் காணாத. ஓ ஓய், நான் சொன்னபடி நடந்துக்கோ. அம்மா, இதுக்கு மட்டும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஏண்டி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கற? போனா போகுது போனா போகுதுன்னு பார்த்தா பழைய பாட்டே நான் பாடுறேன். எங்கேயோ பிறந்தவளை எவனா கொண்டாந்து ஏன் தலையில கட்டிட்டு போக? நான் ஒண்ணுக்கு பத்த அவனை விலை கொடுத்து வாங்கி இப்படி அருமை பெருமையா வளர்த்தது இதுக்குத்தானா? பணத்துக்காகத்தான் எனக்கும் தெரியும், அதுக்காகத்தான் வெக்கத்தை விட்டு ஆடி பாடி சம்பாதிக்கிறேன். இந்த இப்படி வேலை சம்பாதிக்கணுமா? என்னென்னமோ ஆசை வச்சு உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தனே. உண்மையான அன்புடமா வளர்த்தீங்க, ஆடு கோழியை வளர்க்கிற மாதிரி வளர்த்தீங்க. இப்ப அறுத்து அறுத்துமையோட தின்ன பாக்குறீங்க. அடி பாவி, என்ன பார்த்தா இப்படி கேட்ட? நீ நாசமா போக, உன்னை இன்னைக்கே தொலைச்சு தலைய முடிக்கிறேன். என் வயிறு எரியுதே, என் ரத்தம் கொதிக்குதே. 5000 எவடி கொடுப்பா? அந்த ரூம்ல தான் அந்த மார்வாடி தங்கி இருக்கான். ப்ளீஸ் குயிக். ஐயோ, போலீஸ் 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 வந்துருச்சு. சொன்னதா பணம், கடவுள் மேல ஆணையா உண்மைக்கு
கீதா, இந்த யாருன்னே உனக்கு தெரியலையா? நீங்க நம்பலாம், ஆனா இந்த உலகம் நம்பவே நம்பாது. இந்த உலகத்தின் கண்களுக்கு நான் விபச்சாரி பிரபா, விபச்சாரி. கீதா, இனிமே உன்ன பொறுத்தவரை என் உள்ளம் தான் உனக்கு உலகம், என் முடிவு தான் உலகத்தின் முடிவு. கீதா, உன் பிரிவால் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நீ பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்த திருவிழாவுக்குமே போனதில்லை, இனிப்பான எந்த பண்டத்தையும் தொட்டது கூட இல்லை. எங்க அப்பா என் திருமண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஒன் நினைவுதான் இதா. அதுக்கு நான் தகுதி இல்லாதவ பிரபா, தகுதி இல்லாதவ. இத்தனை நாளா கீழ்த்தனமான இடத்துல வளர்ந்த ஒருத்தி உங்க மனைவின்னு சொல்ல இந்த உலகம் ஒரு நாளும் சம்மதிக்காது. கீதா, நான் செத்த பிணத்துக்கு சமம். இனிமே என்ன பிழைக்க வைக்க யாராலையும் முடியாது. முடியும் கீதா, என்னால முடியும். பிரபா, இந்த உலகத்தோட எதிர்த்து போராட விரும்புறீங்களா? அது உங்களால முடியும்னு நினைக்கிறீங்களா? கறி எடுக்கிற சுரங்கத்துல கலகம் எடுத்தேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? வைரம் எடுத்தேன்னு சொல்றேன், அப்ப நம்புவாங்க இல்லையா? வேண்டாம் பிரபா, இந்த நிலையில என் அம்மா அப்பா கூட நான் அவங்க பெண்ணுன்னு சொல்ல வைக்கப்படுவாங்க. உனக்கு அந்த நிலைமை ஏற்படக்கூடாதுதா? அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. ஒரு குடும்பத்தையே கொண்டு போற மாதிரி கொண்டு போறான். அதான் சார் இந்த ஹோட்டல். இங்க பாருங்க, பச்சை காபி கொட்டை, வறுக்கிற மிஷின், இது அரைக்கிற மிஷின்,
இது சரியா அரைக்கிறேன்னா வடிகட்டுறதுக்கு இது இதோ சக்கரை இது பால் வர்றவங்க அவங்க ருத்தி தகுந்த மாதிரி தயார் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா உங்க நாக்கு எவ்வளவு நீளம் நம்மளால சொல்ல முடியாது பாருங்க. எடுத்து போப்பா. ஏங்க பாலை மட்டும் கொடுக்குறீங்க, பசியும் கூட அனுப்பிச்சிங்கன்னா காப்பி சாப்பிடறாங்க. கறந்து கறந்து சாப்பிடட்டும் போயா ஓட்டல நீயும் சரிச்சுக்கிற ரூம் வேணும்னு கேட்டப்பவே செங்கலை சிமிட்டு கொடுத்து நீயே கட்டிக்கன்னு சொல்லாம இருந்தமே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. அப்படி வந்தவங்க எல்லாம் கட்டின ஓட்டலாம் இது. உம்ம ஓட்டல்ல பெரிய மனுஷன் தங்க மாட்டான். நீதான் தங்குவ. சமயக்காரன் தங்குவான். அவசியம் இல்ல, சமயக்காரன் வேணுமா அவரையும் சப்ளை பண்றோம். எக்ஸ்ட்ரா சார்ஜ் 5 ரூபாய். ரிசர்வ் செய்திருக்கிற 16 நம்பர் ரூமுக்கு ஆள் வந்திருக்காங்க. ரிசர்வ் பண்ண வந்தா ஏன் அழுகுற? இல்ல ரூம திறந்து விட்டு அவங்க உள்ள போக சொல்லு. எஸ் சார். வாடா தனியா இருக்க விருப்பப்பட்ட அதனாலதான் கேட்டேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் போயிட்டு அரண்மையில வந்துடுறேன். பிரபா காஃபி கொண்டு வர சொன்னீங்க. நான் மறந்தே போயிட்டேன். நவர்மை நீ சாப்பிடு, நான் வந்து சாப்பிடுறேன். என்ன போன மாசம் ஒரு ஜோடிங்க தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல, அது மாதிரி இவங்களும் தற்கொலை பண்ணிட்டாங்களோன்னு பாத்து சார். ஏ கழுத இங்க சரிடா, 3 நம்பர் பாத்ரூம் கதவுல ஏன் ஓட்ட போட்ட? ஓட்ட சின்னதா இருந்தது, அதை பெருசாக்கணும் சார். உனக்கு பத்தல இல்ல? மிஸ்டர் உனக்கு கைவில்ல, கொஞ்சம் கூட நினைச்சலாம இப்படிதான் உள்ள வரதா? அது வந்து நீங்க கதவை சாப்பா போடாம உங்க புருஷன் உங்களுக்கு தலை பின்னி விடுவாருன்னு எனக்கு தெரியாது. ஏமா இந்த ஓட்டல் என்ன ஜெயிலா, எப்பவும் பூட்டி வைக்க. கதவை தட்டிட்டு உள்ள வரது இல்ல. அது வந்து ஏ உரை கூட தெரியுமே. இது வந்து காலடிந்து கதவு திறக்கவே இல்லையா? இது மாதிரி தான் போன தடவை கதவு சாத்தி இருந்த இடத்துல ஒரு தற்கொலை நடந்து போச்சு, அது மாதிரி கேட்க நினைச்சேன். இவருக்கு இதே வேலைங்க. தம்பதிகள் வந்து தங்கி இருக்கிறதா ரூம் பாய் சொன்னா எப்படா கல்யாணம் ஆச்சு?
பாருனா லோக்கலா எல்லாம் விவரமா அப்புறம் சொல்றேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன் மோயஸ் போய் சீக்கிரம் வந்துரு அது வரைக்கும் அவன் வைஃபை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன் ஏண்டா அறிமுகப்படுத்தான பாக்குறியா இந்தாடா உனக்கு எவ வைஃபா வந்தாலும் அது எனக்கு தங்கச்சி தானே அண்ணன் தங்கைக்குள்ள அறிமுகம் வேறியா போட எனக்கு பேசி தெரியும் அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறோம் என்னமோ அவசர வேலையா வெளியே போனோம் சொன்னா சரத்தான் போனான்னு சொல்லிட்டு நானா தான் வந்தேன் ஏமா நிக்கிறேன் உட்காரு நான் ஒன்னும் அண்ணிய இல்லம்மா அவன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி உட்காரு ஹோட்டல் இருக்குது ஜென்ரல் ஸ்டோர்ஸ் மாதிரி கேட்கிற சாமான்கள் எல்லாம் கிடைக்கும் ஆனா அவன் சமையல் பண்ணிக்கலாம் எட்டாம் நம்பர் ரூம்ல புதுசா ஒண்ணு வந்துருக்குத அது காப்பி போட்டு வச்சு எனக்கு ஷாக் ஆச்சு அப்புறம் என்னாச்சு காப்பி எல்லாம் கூட்டி போச்சு காப்பி விடுறான் அந்த என்னாச்சு அவர் பார்த்துட்டார் என்ன சத்தம் Thank you.
கஷ்டமா இருக்கு. இதப்பா இப்படி நெடுஞ்சா எப்படி? சரியா இல்ல. கரெக்டா இருக்கு. கண்ணாடி இல்லப்பா. இதெல்லாம் எதுக்கு? இந்த ஹோட்டல் வழக்கமே இப்படித்தானா? உங்க நண்பர் வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு போனார். சரியான லூசு பையன். இல்லங்க, அவர் ரொம்ப நல்லவர். ஏதேது முதல் சந்திப்பிலேயே உங்ககிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டானா? நான் அவனும் காலேஜ்ல படிக்கிறப்போ உயிருக்கு உயிரா பழகினோம். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவனால பொறுக்கவே முடியாது. ஏதோ இந்த 5 வருஷமா தான் தொடர்பு இல்லாம போயிடுச்சு. ஒரு நாள் பழகிய பழக்கமல்ல, மறுநாள் மறப்பதன் வழக்கமல்ல. நீ என்றும் நான் என்றும் இருவரல்ல, நிழல்தான் உடலை பிரிவதல்ல. ஒரு நாள் கமல்ல கல்லில் எழுதிய எழுத்தாக காலத்தை வென்று நிலையாக, கல்லில் எழுதிய எழுத்தாக காலத்தை வென்று நிலையாக. கண்களில் உன்னை எழுதி வைத்தேன், என் குல விளக்காக ஏற்றி வைத்தேன். பயந்து வாழுவது நிலவாக, பூமியில் கிடந்தேன் மலராக. வானத்தில் இருந்தாய் நிலவாக, பூமியில் கிடந்தேன் மலராக. ஓடி வந்தாய் ஒரு நாள் பழகிய பழக்கமல்ல, மறுநாள் மறப்பதன் வழக்கமல்ல.
ஏன் பயப்படுற? உன் ஆள் வெளியே போறத பார்த்துட்டு தான் நான் உள்ள வந்தேன். நீ அவனும் கார்ல ஏக ஜாலியா போறப்பவே பார்த்துட்டேன், டன் ஆயிட்டேன். போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்தாலும் கொடுத்த சரியான புள்ளியா பார்த்து தான் பிடிச்சிருக்கேன். தட்ஸ் ஆல் ரைட். நானும் இதே ஹோட்டல்ல தான் 22 நம்பர் ரூம்ல தங்கியிருக்கிறேன். டைம் கிடைக்கிறப்போ அப்படி நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிறியா? பணக்காரனோட வந்த உடனே பண்புள்ளவளா மாறிட்டியா, இல்ல ஹோட்டலுக்கு வந்த உடனே உத்தமியா ஆயிட்டியா? ஒன்னும் புரியலையே. வீணா அநியாயமா பேசாதீங்க. அடேங்கப்பா, நியாயம் அநியாயம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்ப இனிமேல் உங்ககிட்ட கட் அண்ட் ரைட்டா தான் பேசணும். சுருக்கமா சொல்றேன், எப்ப வர நம்ம ரூமுக்கு? இப்ப நீ மரியாதையா போறியா இல்லையா? அடியே கண்ணகி, உன் பத்தினி தனத்தை மத்தவங்க கிட்ட வச்சுக்க. நீ யாரு என்னங்கிற விஷயம் தெரிஞ்சு எங்கிட்ட வாலாட்டாரு. சரிதான், போடா. போறேன், ஆனா சும்மா போக மாட்டேன். இந்த ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை பேருமே கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு செய்யறனா இல்லையா பார். நீ என்ன பாக்குறது? நானே பாக்குறேன். ஏன் இந்த செடி வாடி இருக்கு? எவ்வளவு பாதுகாப்பா இருந்தோம், சில சமயங்கள்ல குழி முயல்களும் காட்டெலிகளும் வேற பறிச்சிருதுங்க. பிரதர், and don't worry for that. A lover, a sweetheart. அவ போனதுக்கே நான் வருத்த போடல, எவ்வளவு ஜாலியா இருக்கேன். This is after all a செடி. இது வாடி போனதுக்கு நீ ரொம்ப பெருசா கவலைப்படுறிய. இந்த செடி போச்சுன்னா என்ன இப்போ? இந்த இடத்துல தானா ஒரு செடி மொழிச்சிடும், இல்லாட்டா நானா கூட நட்டு வச்சிடுவேன். ஆனா காதல் அப்படி முடியுமா? அது ஒரு தடவை பட்டு போச்சுன்னா அவ்வளவுதான், அது தானாவும் முளைக்காது, யாரால அதை நட்டு வைக்க முடியாது, அது அவ்வளவுதான், அத்தோட தீந்து போச்சு. நீங்க இருக்க இவர் ஏதாவது தப்பா பேசிருந்தா கொஞ்சம் மன்னிச்சுங்க சார். இருக்கு கொஞ்சம். ஆமா சார், மன்னிச்சுங்க சார் எனக்கு. பட் காட் இஸ் லவ், லவ் இஸ் பிளைண்ட், பிளைண்ட் இஸ் டார்க். ஏராளமான ஆஸ்தி இருக்கு, இருந்தும் ஒரு பெண்ணால அவனுடைய வாழ்க்கையே பாழாயிருச்சு. பெண் என்னமோ அழகாத்தான் இருப்பா, ஆனா அவ குணம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்காம அவங்க அப்பா எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அவளையே காதலிச்சு கல்யாணமும் செய்துகிட்டான். அவ வேற யாரு கூடவும் போயிட்டா, அதுல இருந்து இப்படி பைத்தியமாயிட்டான். ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை பேருமே கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு செய்யறனா இல்லையாப்பா? மனசே சரியில்லை. காதல் கல்யாணத்தினால தம்பதிங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றதெல்லாம் சில பேர் வாழ்க்கையில பொய்யாயிடுது. எஸ்டேட்டை சுத்தி பாக்குறப்ப நான் ஒரு பரிதாபமான சம்பவத்தை பார்த்தேன். காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ஒருத்தி அவனை விட்டுட்டு வேறொருவனோட ஓடி போயிட்டான். அதனால பாவம் அவன் பைத்தியம் ஆயிட்டான். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில பைத்தியமா தான் இருக்காங்க. யார் மனசு எப்ப மாறும்னு யாருக்கு தெரியுது? அதுக்காக காதலிக்கிறது தவறுன்னு சொல்ல முடியுமா? நான் தவறுன்னே சொல்லல, தளராத உறுதி வேணும்னு தான் சொல்றேன். உறுதி மட்டும் இருந்தா போதுமா? அதுல உண்மையும் வேணும். உண்மை சில சமயம் ஊமையா மாறும்போது யார் தான் என்ன செய்ய முடியும்? இப்ப நானே இருக்கேன். இதுக்கு முந்தே நான் இருந்த நிலைய பார்த்தவங்க யாராவது உங்களை சந்திக்க நேர்ந்து தவறா சொன்னா நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? அவங்க தவறா சொல்றதாகத்தான் நான் நினைப்பேன். நான் அதுக்காக சொல்லல பிரபா. உங்க மனைவியா வாழப்போற ஒருத்திய மத்தவங்க இழிவா பழிச்சு பேசினா அந்த அவமானத்தை உங்களால தாங்க முடியுமான்னு தான் கேக்குறேன். கீதா, யாரும் ஏதோ சொன்னா
அதுக்காக என் மனசு மாறணும் நீ நினைக்கிறதா இருந்தா நான் வருத்தப்படுறேன். பிரபா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னால எவ்வளவு பெரிய துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்களே. இதா இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? பிரபா, நீங்களா என்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கறது? நான் எங்க, நீங்க எங்க, தெய்வம் பக்தரிடமா வரம் கேட்கும்? கீதா, ஏன் அழற? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? இதப்பா, இதப்பா, அழக்கூடாது. என்ன பாரு, பார்க்க மாட்டேன். சரி, அதோ அதோ திருப்பி வருது, திருப்பி வருது, திருப்பி வருது. ஏய், என்ன மிஸ்டர் தேவராஜ், கூப்பிட்டீங்களாமே? உட்காருங்க, சொல்றேன். ஏன் ஹோட்டல்ல வந்து என்ன உட்கார சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, விஷயத்தை சொல்லுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஏன், அடிக்கடி வந்து போற ஒரு ஆள், அவ்வளவுதான் தெரியும். ஹாய் மிஸ்டர், நான் நினைச்சா இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்குவேன். வாங்குவீங்க தெரியும், யார் விற்க போற? விற்கலன்னா எதிர்த்தா போலயே புதுசா ஒன்னு கட்டுவேன். ஐயா, நீங்க கொத்துனாரா? நான் சொந்தமா கட்ட போறேன். சார் சார், கான்ட்ராக்ட் எங்கிட்ட கொடுங்க, நானே அற்புதமா கட்டி தரேன். கீழ்ச்ச எழுந்திரியா. ஐ சே கெட் அப். 6 மாசத்துக்கு முந்தி நான் இங்க வந்தப்போ என்னையா சொன்னேன்? கண்ட பெண்ணுங்களோட வந்தா ரூம் கிடையாதுன்னு ரூல் பேசினேன். இப்ப என்ன சொல்றேன்? இப்போ அதே தான் சொல்றேன். ஒண்ணு ஃபேமிலியோட வரணும், இல்ல தனியா வரணும், அப்பதான் இங்க இடம். அப்போ இங்க இருக்கிறது பூராவுமே ஃபேமிலியா? 100க்கு 100 வடிகட்டின ஃபேமிலிய. திராவகத்துல போட்டு பாத்தீங்களா, இல்ல ஃபில்டர் பண்ணி பாத்தீங்களா? ஆஹா, ஃபில்டர் பண்ணி பார்த்தானே தெரியுமா? ஏ மிஸ்டர், உங்க ஃபேமிலிய ஃபில்டர் பண்ணா நீங்களாவது மிஞ்சுவீங்களா? இந்த லட்சணத்தை எங்க ஹோட்டல பத்தி கேக்குறீங்களா? அத நீ கேக்குறியா? உங்க லட்சணம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதையா? எவனாவது எவளையாவது கூட்டிட்டு வந்து ஃபேமிலின்னு சொல்லுவான், சரியா போச்சா? மிஸ்டர், மஞ்சளுக்கும் பவுடருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓ, 16 நம்பர் ரூம்ல தங்கி இருக்கிறாளே, அவ மஞ்சளா பவுடரா? மஞ்சளே, சாதாரண மஞ்சள் இல்லையா, கஸ்தூரி மஞ்சள். நான் கழுக போகுதியா? அவங்க ரெண்டு பேரும் கோவலன் கண்ணகி மாதிரி. ஓஹோ, உங்ககிட்ட தான் சிலம்ப கொடுத்து விற்க சொன்னாங்களோ? திருச்சி திருவானை காவலுக்கு போய் அவ வண்டவாளத்தை கேளு. கண்ணகியா மாதவியான்னு அப்ப தெரியும். யார பத்தி பேசுற தெரியுமா? அந்த புண்ணிய சிநேகிதருடைய மனைவிடா, எஸ்டேட் ஓனருடைய மருமகள். மருமகளா விலை மகளான்னு என்ன கேள்றா? நான் சொல்றேன், எனக்கு தெரியாம இருந்தா தாண்டா உன்ன கேக்கடா. நல்ல காலம், இந்த சங்கதி மாத்திரம் அவங்க காதல் விழுந்திருந்தது. உன்னை சும்மா விட்டுக்க மாட்டாங்கடா. அவங்க காப்பி தோட்டத்துக்கே உள்ள எருவா போட்டிருப்பாங்கடா. ஜாக்கிரதை சத்யா, அவ பக்கா விபச்சாரிங்கிறத நிரூபிச்சு காட்டினா. தேவராஜ், என்ன மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லி ஆத்திரத்தை தூண்டாத. இன்னொரு தடவை என் ஃப்ரெண்ட பத்தி ஏதாவது அவதூறா இப்படி பேசுறேன். கொல்லாத ஃப்ரெண்ட் அவனையே போய் கேளுடா, அப்பதான் உனக்கு தெரியும். முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் தெரியாம பேச வேண்டாம். உன கல்யாணம் எப்ப ஆச்சு அதை சொல்ற முதல்ல. இந்த கேள்வி எதுக்காக? காரணமா தான் கேக்குறேன், தயவு செஞ்சு சொல்லி சொல்லிடா. நீ எதுக்காக கேக்குறேன்னு நல்லா தெரியுதுடா. கீதா கழுத்துல தாலி இல்லையே, இந்த உறவு எப்படி ஏதும் தெரிஞ்சுக்கத்தானே? உனக்கு கல்யாணமே ஆகலையா? அப்போ அவன் அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா? யாரா அப்படி என்ன சொல்லிட்டான்? என்ன சொன்னா? சொல்றதுக்கே வாய் பூசுதுரா. கீதாவை பத்தி அவ்வளவு கேவலமா பேசிட்டான், காது கொடுத்தே கேட்க முடியல. யாரா எங்க இருக்கா? உண்மைய சொல்றவனுக்கு தைரியம் தேவை இல்ல, அத மறைக்கிறவனுக்கு தான் அது தேவை. என்ன சொன்ன? வெக்கப்பட வேண்டியவன் நான் இல்லடா,
விபச்சாரிய கூட்டிட்டு வந்து மனைவின்னு சொல்லிட்டு தெரியறிய, நீதான்டா வைக்கப்படணும். என்னடா சொன்னாச்சு கூட என்ன, அதுக்கு நானும் தயார். ஏதோ அறிமுகம் இல்லாத நமக்குள்ள எதுக்கு தகராறுன்னு பார்த்தா ஒரேடியா குதிக்கிறியே. ஏய், உன்னை விட பணக்காரனோட அவ பழக நேர்ந்தா அன்னிக்கே உன்னை விட்டுட்டு ஓடுறாளா இல்லையா பார். அவ போகட்டும் இருக்கட்டும், அதை சொல்ல நீ யார? அடச்சே, நானா வந்து உங்ககிட்ட சொல்லலடா, நீயா வந்து கேட்டதால சொன்னேன். என்ன சொல்லிட்டு போட்டோம், நான் சொல்றது கேள் மரியாதையா வாடா. இன்னைக்கு அவன் சொன்னதே நாளைக்கு உங்க அப்பாவும் சொல்லல. அப்ப நீ எந்த ஆதாரத்தை வச்சா கீதா உத்தமிங்கிறத நிரூபிப்பேன்? அதுக்காக ஊர் உலகத்தை ஒன்னாக்கி அத்தனை பேர் மத்தியில கீதாவை தீ குடிக்க வைக்கணும்னு சொல்றதா நினைக்காதரா? உமரைக்கு சொல்லு, கீதா தூய்மையானவன் எந்த வகையிலடா உறுதியா சொல்ற? வெறும் நம்பிக்கைதானே இருக்குதே. பள்ளிக்கு பயந்து பல இடத்துல போய் உட்காரும், கடைசியில அதுக்கும் தெரியாம பள்ளி வாயிலே உட்கார்ந்துரும். அதே மாதிரி தாண்டா இந்த மனசும், எப்ப அவநம்பிக்கையில போய் உட்காரம்னு சொல்லவே முடியாது. மீன் பிடிக்கிற குப்பத்திலேயே இருந்துகிட்டு நான் கடலை பார்த்தது இல்லைன்னு சொன்னா யாரா நம்புவான்? சத்தியம், நிஜமா சந்தேகப்படுறேன்னு கேட்கலாம். ஆனா அவன் சொல்றது மாத்திரம் உண்மையா இருந்தா உன்னுடைய வாழ்க்கை என்னாகும் தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்றதுனால கீதாவை வெறுக்கிறத நினைச்சிடாது. ஆண்டவன் கூட தாண்டா பக்தர்களை சோதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அடைக்கலமே தர்றாரு. பக்தர்கள் மனசுல என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். இருந்து ஏண்டா சோதிக்கிறாரு? பாடா போற இந்த உலகத்துக்காக, பக்தருடைய பெருமையை மற்றவங்க உணர்றதுக்காக. உன்னை விட பழக்கானோட கீதா பழக நேர்ந்தா அவன் மனம் மாறி அவனோடவே போயிடுவான்னு சொன்னானே, அது உண்மையா பொய்யா நானே சோதிச்சு பாக்குறேன். சத்தியம், அப்பவே தடுத்து நிறுத்திருப்பேன்.
அப்படி செய்யாத காரணம் அவ பேர்ல எனக்குள்ள முழு நம்பிக்கைதான். இத பாரு சத்தியம், கீதா பணத்துக்காக பண்பு எழுந்துருவான்னு அவன் சொன்னான். மீனவ குப்பத்திலேயே பிறந்து கடலையே பார்த்ததில்லைன்னு சொன்னான். யாராவது நம்புவாங்களான்னு நீ சொன்ன. இப்ப என்னடா சொல்ற? சொல்ற, ஏண்டா பேசாம இருக்க? சொல்ற. என் கீதா உத்தமிதானே? உத்தமியா இல்லையா? பணத்தோடவே போயிட்டா போல இருக்குது. அன்பார்ந்த பிரபா, மெதுவாக நகரும் காலம் உண்மைக்கு உயிரளிக்கும் என்று நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கை வெம்பி விட்டது. மழைக்கு பயந்து மரத்தடியில் நின்றேன். பெரும் புயல் வீசி அந்த மரத்தை வேரோடு வீழ்த்திவிட்டது. விதி இனிப்பில் விஷத்தை கலந்து எனக்கு ஊட்டிவிட்டது. உங்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அதுக்குள்ள ஏண்டா கிழிச்ச? மிச்சத்தையும் படிச்சிருவோம். பிரபா, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ நோயாளிகள் பிழைத்திருக்கவில்லையா? அதுபோலவே நானும் பிழைத்திருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களை பிரிந்து போகிறேன். என் உடன்பிரபா தமையன் சத்தியமன்னன் மாறுவிடத்தில் வந்து எனக்கு அளித்த சோதனையை என் அறிவு கழித்த விருந்தாகவே கருதுகிறேன். கீதா, பிரபா, தப்பு பண்ணிட்டோண்டா. கீதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா. சத்தியமன்னன் என்னிடம் கொடுத்த பணமும் நீங்கள் எனக்கு அளித்த புடவை நகைகள் முதலானவற்றையும் பெட்டியில் புட்டி சாவியை படுக்கை கீழ் வைத்திருக்கிறேன். இப்படிக்கு கீதா? பிரபா, உனக்கு நான் என்ன சமாதானம் சொல்றதுன்னு தெரியலடா. என்ன மன்னிச்சிடுறேன். கத்தி கூர்மையா இருக்குதான்னு தெரிஞ்சுக்க. கழுத்தடுத்தாடா பாப்பா ஒருத்த, அந்த காரியத்தை நான் செய்துட்டேன்டா. என் தங்கச்சி எங்க இருந்தாலும் சரி, அவ கால விழுந்து அவன் நேரா கொண்டு உங்ககிட்ட சேர்க்கறடா. கீதா! கீதா! கீதா!
பார்த்தும் பார்க்காத கடங்கார ஆள் மாதிரி ஒளிற. அசல் கஸ்தூரி மஞ்சன் ஃபேமிலி கோலி பண்ணிட்டியா? உன்ன மாதிரி உதவாக்கர் இருக்கிற இடத்துல அங்க இருக்க மாட்டாங்கடா. நான் உதவாக்கறேன், நீ உதவறாளா? டேய், நான் உதவற ஆள் மட்டும் இல்லடா, உன்ன மாதிரி ஆளை உதைக்கிறவனும் கூட. எதிர்க்க இருக்கிறவன் கை கால் இல்லாத மொடவன் நினைப்பா? கை கால் மாத்திரம் இருந்தா பத்தாதரா, நல்ல மனசு இருக்கணும். நல்ல மனசுன்னா எப்படிடா இருக்கும்? தேன்ல போட்டு ஊற வைக்கணுமா? தேன்ல எதுக்குடா, உண்மையில ஊற போடு, அதுவே தேனாயிடும். அவாண்டமா ஒரு பெண்ணு மேல அவதூறா பேசி வீணா சாகடிக்கு பார்த்தியடா படுபாவி. ஓஹோ, அதான் ஹோட்டலை விட்டு அவங்கள காலி பண்ணிட்டியா? நான் காலி பண்ணலடா, அவங்கடா காலி பண்ணிட்டு சொந்த பங்களாவுக்கு போயிட்டாங்க. போட, வேலையை பார்த்துட்டு போட. டாய், என்னடா மரியாதை படிப்படியா குறையுது? உனக்கு மரியாதை ஒரு கேடா. இந்தடா, கண்ணு கெட்டு போனா கண்ணை மாத்தி பார்வை கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா உன்ன மாதிரி கருத்து கெட்டவங்களை எதை மாத்தி திருத்துறதுன்னு இன்னும் இந்த உலகத்துக்கு புரியலடா. டேய் டேய் டேய், விவேக சிந்தாமணி, ஏது நீ பேசுறத பார்த்தா உண்மையும் அவ வலையில போட்டுருப்பா போல. டேய், என்னடா சொன்னேன், அவ என் தங்கடா, அவ என் தங்க. இன்னொரு தடவை அவளை பத்தி ஏதோ பேசுனேன், இங்க ஒரு கொலை விழுந்தா கொலை விழும். ஹலோ மேனேஜர், என்ன சமாச்சாரம்? கங்க்ராச்சுலேஷன் சார், இப்பதான் அப்பா கிட்ட இருந்து ட்ரங்கால் வந்தது. உங்க திருமண விஷயமா நீங்க கடிதம் எழுதியிருந்தீங்களா? ஆமா. என்ன சொன்னாரு? இதே ஊர்ல திருமணத்தை நடத்த ஏற்பாடு செய்ய சொன்னார். வெரி குட். அப்ப நெருக்கத்திலேயே ஒரு முகூர்த்த நாளை நிச்சயம் செஞ்சு இன்விடேஷன்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிடலாங்களா? அப்ப நான் வரட்டுங்களா? முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் அதோ அங்க. அப்பா கல்யாணம் சமைச்சா தெரியுமில்ல? உண்மையாவா? என்ன ஆமண்ணா, இது என்ன சாதாரண கல்யாணமா? காதல் கல்யாணம், அதுவும் கலப்பு கல்யாணம். இதுவே இவ்வளவு சுலுவா முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன த்ரில் இருக்கு, வேல்யூ இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? உங்க அப்பா வேணாம்னு சொல்ல, நீ வேணும்னு சொல்ல, அவரு கத்த நீ கத்த, சொத்தப்பிரி அப்படி நீ கேட்க, பிரிஞ்சு போயிருந்தான்னு அவர் சொல்ல, பெரிய கிளைமேக்ஸ் வரும்னு பார்த்த, உசுறு பண்ணி விட்டாடா, பொம்மை கல்யாணம் வேற போச்ச. Thank you.
தாம் தே தாம் திடகத தை தை திடகத தாம் தே தாம் திடகத தை தை திடகத தாம் தி தாம் தாம் தி தை 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 தாம் தி தாம் தாம் தி தாம் தி தாம் தாம் தி தை தாம் தி தாம் தாம் தி தை தாம் தி தாம் தாம் தி தை தாம் தி தாம் 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 தி தை 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 தாம் தி தாம் தாம் தி தை தாம் தி தாம் தாம் தி தை தாம் தி தாம் அவங்கதான் எவ்வளவு சொல்லி கேட்காம கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு என்ன அவசரம்? ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போகணும். நீ செஞ்ச கல்யாணத்துக்கு ரெண்டு நிமிஷம் கூட இருக்க முடியாத ஏதோ கல்யாணத்துக்குன்னு அழைப்பு அனுப்பிச்சிங்க. நாங்களும் தெரியாதனமா வந்துட்டோம். இந்த விஷயங்களுக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த கல்யாணத்துக்கே வந்திருக்கோம். கேவலம் உங்க மகன் ஒரு தாசி பெண்ண கூட்டிட்டு வந்ததும் இல்லாம அதுக்கு கல்யாணம் வேறையா? கர்மம் கர்மம். மாடிக்கா நான் வர்றேன்ப்பா. இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? ஊர்ல கலப்பு கல்யாணம், சீர்திருத்த மனம், அது இதுன்னு எதுவெல்லாமோ நடக்குது. அதையெல்லாம் பத்தி நான் ஒண்ணு சொல்லல. ஆனா இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பெண்ணை உங்க மருமகளா ஏத்துக்கிட்டது ஊர்ல பல பேர் பல விதமா சொல்றாங்க. அதுவும் இல்லாம நாளைக்கு உங்க மகனும் அந்த பொண்ணும் எந்த முகத்தை கொண்டு தெருவில் நடமாடுவாங்க? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. நான் வர்றேன். நினைவு எங்கேயோ போயிட்டு இருக்கீதா? சின்ன வயசுல நீயும் நானும் திருவிழாவுக்கு போனதும் அங்க நீ காணாம போனதும் எல்லாமே இப்ப நடக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இதை பார்க்கவே பிடிக்கல கீதா. இத்தனை வருஷமா நாம பிரிய நேர்ந்தது இதனால தானே? இல்ல பிரபா, இது அவ்வளவுக்கும் நான் தான் காரணம். ஸ்ரீராமனும் சீதா தேவியும் காட்டுல இருந்தப்போ மான கேட்டது யாரு? தேவி தானே. தேவி கேட்காம இருந்திருந்தா ராவண சிறை எடுத்திருப்பானா? அதுக்காக ஸ்ரீராமன் மான் குலத்தையவ வெறுத்தார். சாப்பிடுங்க பிரபா, இனிப்புன உங்களுக்கு உயிராச்சே. பிரபா, என் பிரிவால தானே இதை சாப்பிடுறதே விட்டுட்டீங்க. இப்ப நான் தான் உங்க பக்கத்திலே இருக்கேனே. சாப்பிடுங்க பிரபா. என்னப்பா பெரிய ஐயா, உங்களை அவசரமா வர சொன்னாங்க. கீதா, அப்பா பார்த்து வந்துடுறேன். கூப்பிட்டீங்களாப்பா? என்ன நடந்தது? ஏன் வருத்தமா இருக்கீங்க? அது பெத்தவங்களுக்கு ஏற்பட்ட சாபப்பா, சாபம். அப்பா பிரபாகரா, என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நான் இங்கிருந்து ஊருக்கு போகலாம்ல? என்னப்பா அப்படி கேட்கறீங்க? கேட்க கூடாதுன்னு தான்ப்பா நினைச்சேன். மனசு கேட்கல, கேட்டுட்டேன்.
பிரபாகர், இதுவரைக்கும் உன்னை வளர்த்ததுல நீ வருத்தப்படும்படியா நான் எப்பவாவது நடந்திருக்கிறேனா? ஆனா நீ என்ன வருத்தப்படும்படி செய்துட்டப்பா. உனக்கு மனைவியா வர்றவதான் எனக்கு மருமகன்றதை மறந்துட்டேன். உன் விருப்பத்தோட என் விருப்பத்தையும் கொஞ்சம் ஆலோசிக்க தவறிட்டப்பா. அப்பா, நான் தான் எல்லா விவரத்தையும் லெட்டர்ல எழுதியிருந்தேனப்பா. என்னப்பா எழுதியிருந்தேன்? உன் மனசுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துக்க போறதாக எழுதியிருந்திய தவிர என் விருப்பத்தையோ என் அபிப்பிராயத்தையோ கேட்டு ஒரு வார்த்தை கூட எழுதலப்பா. ஒரு வார்த்தை கூட எழுதல. பிரபாகர், ஒருவேளை நான் இந்த திருமணத்துக்கு மறுத்திருந்தேன்னா நீ என்ன செய்திருப்ப? என் வார்த்தையை மீறி நடந்திருப்ப. அதனால நமக்குள்ள ஒரு பெருத்த வருத்தமே ஏற்பட்டிருக்கும். அந்த வருத்தத்தை தாங்கக்கூடிய மன வலிமை எனக்கு இல்லைன்றதுனாலதான் இந்த திருமணத்துக்கே நான் சம்மதிச்சேன்ப்பா. மொத்தத்துல இறந்து போன உன் தாயை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? அந்த உத்தமி வாழ்ந்த இந்த வீட்டுல, அந்த திருமகள் வாழ்ந்த இந்த மனையில, இப்படி ஒரு பெண்ணை இந்த வீட்டு மருமகளா வாழ வைக்கணும்னு உன் மனசு எப்படி பா துணிஞ்சது? நீங்களுமா கீதாவை தவறா நினைக்கிறீங்க? நான் நினைக்கலப்பா. நான் அப்படி நினைக்கல. உன் திருமணத்துக்கு வந்திருந்த பலரும் என்ன அப்படி நினைக்க செய்துட்டாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் கேட்டு அப்படியே அவமானத்தினால கூறி குறுகி போய் நிக்கிறப்பா. நாளைக்கு அந்த நிலைமை உனக்கு ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது உன்னால அதை தாங்கவே முடியாது. எவனுமே தான் மனைவியை மத்தவங்க இழிவா பேசுறதை கேட்டுட்டு அமைதியா இருக்கவே முடியாது. யார் வேணும்னாலும் சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நீ சொல்லலாம். ஆனா அது நடைமுறையில நடக்காது. கவலைப்படாம இருக்க முடியாது. நீயும் கீதாவும் ஹோட்டல்ல தங்கி இருந்த போது என்ன நடந்தது? எவனோ ஏதோ கீதாவை பத்தி இழிவா சொல்ல போக நீ அவனை அடிக்கிற அளவுக்கு உன் சுயமதிப்பையே இழந்துட்ட. அந்த நிலைமை மறுபடியும் உனக்கு ஏற்படக்கூடாதுன்ற முடிவோட தான் நான் சொல்றேன். நீயும் உன் மனைவியும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிருக்க. மனைவி பத்தின வரலாறே தெரியாத இடத்துல போய் வாழ்க்கையை நடத்த இப்படி எல்லாம் பேசுறதுனால கீதாவை நான் வெறுக்கிறேன்னு நினைக்காது. உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் பேர்ல இருக்கிற பாசத்தினாலதான் சொல்றேன். நீ சந்தோஷமா சௌக்கியமா வாழணும்ன்ற விருப்பத்தோட தான் சொல்றேன். எனக்கு இருக்கிற ஆஸ்திக்கு நீ வெளியே போய் வேலை செய்துதான் பிழைக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. எங்க வேணும்னாலும் போய் எப்படி வேணும்னாலும் தாராளமா வசதியா வாழலாம். எனக்கு தேவையெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. நீ கண் கலங்க கூடாது. அவ்வளவுதான். இத பாரு, இந்த செக் புக் பூரா தொகையை குறிப்பிடாம கையெழுத்து போட்டுருக்க. மறுபடியும் தேவைப்படும் போது ஒரு தந்தி மறு புஸ்தகம் கைக்கு வந்து சேரும். பிரபாகர், நீ எவ்வளவுதான் தவறு செய்தாலும் உன் தந்தைக்கு உன் பேர்ல இருக்கிற அன்பு அழியாதுப்பா. நீ எவ்வளவுதான் செலவிச்சாலும் உன் தந்தையுடைய ஆஸ்தியும் அழியாது. வர்றப்பா, வர்ற வர்ற. சொன்னதை இப்பவாவது உணர்றீங்களா? இத்தனை நாளா கீழ்த்தனமான இடத்துல வளர்ந்த ஒருத்திய உங்க மனைவின்னு சொல்ல இந்த உலகம் சம்மதிக்காது. இந்த உலகத்தோட எதிர்த்து உங்களால போராட முடியாதுன்னு வேதனையோட சொன்ன. அதை நீங்க வேடிக்கையா நினைச்சீங்க. கறி எடுக்கும் சுரங்கத்துல கனகம் எடுத்தேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களான்னு கேட்டேன். வயிறு எடுத்து அப்பாவது நம்புவாங்க இல்லையான்னு சொன்னீங்க.
இப்ப நீங்க எதை சொல்லி இந்த உலகத்தை நம்பும்படியா செய்ய போறீங்க? கீதா, மத்தவங்க நம்பிக்கையில எனக்கு கவலை இல்லை. நீங்க கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா அது என்னால முடியலையே பிரபா. அந்த திருமகள் வாழ்ந்த இந்த மனையில இப்படி ஒரு மருமகளை வாழ விட உன் மனசு எப்படிப்பா தொடஞ்சதுன்னு உங்க அப்பா கேட்டதுக்கு உங்களால என்ன பதில் சொல்ல முடிஞ்சது? சொல்ல முடியும் கீதா, ஆனா என் மருமகளும் ஒரு திருமகள் தானே எங்க அப்பா உணரக்கூடிய நாள் வெகு தூரத்துல இல்ல. இப்ப ஏன்டா கவலைப்படுற? இந்த சம்பவத்தை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எதிர்பார்த்தேன், இப்பதான் நடந்திருக்கு. டேய், இந்த உலகம் இருக்க ஆரம்பத்துல எதை பத்தி ரொம்ப பெருசா தாண்டா பேசும், நாள் ஆக ஆக விஷயம் பழசா போய் அதுக்கு மதிப்பே போயிடும். பிரபா, இதே ஐடியால தான்டா உங்க அப்பா உன்னை கொஞ்ச காலத்து அக்ஞாதவாசம் செய்ய சொல்லியிருக்காரு. அதுக்காக அவ்வளவு மோசமா பேசியிருக்க வேண்டியதுடா. உனக்கு மனைவி கிடைச்சாலே தவிர எனக்கு மருமக கிடைக்கலன்னு சொன்னார, அதுக்கு என்னடா அர்த்தம்? டேய், ஆறாவன், உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உன்னுடைய ஜீதாவை பத்தி நானே என்னடா நினைச்சேன்? இதெல்லாம் சகஜமடா. போடா, இப்போ எழுது இருக்க அது இழைக்கும் பருக்கும், ஆனா கொம்பு மாத்திரம் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான்டா, கஷ்டம் வரும் சுகம் வரும், ஆனா உறுதி மாத்திரம் குறையப்படாது. இந்தடா, உண்மைய சொல்லி புரிய வைக்க முடியாது, செஞ்சு காமிக்கணும். அதே முடிவோடுதான் அப்பாவுக்கு செக் புக்கையும் மேனேஜர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். வெரி குட். அடுத்தது என்னவோ? உம்னா மூஜி, முடிவுதான் என்னடா? எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செய்யுது, கீதாவை நல்லபடியா வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்காண்டா எங்கேயோ போகணும்? ரெண்டு பேரும் என்னோட வாங்கடா, எனக்கு மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்கடா, அதை சொல்றதுக்கு தான் உன்ன போன்ல கூப்பிட்டேன். நீ என்ன நான் இங்க வந்து இத சொல்ற? ஹே பிரபா, என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்கேன்? இல்லடா, எனக்கு மாத்திரம் யாரா இருக்காங்க? சின்ன வயசுலயே அப்பா அம்மா ரெண்டு பேரும் இழந்துட்டேன். அன்னிலிருந்து எனக்கு எல்லாமே கசந்து போச்சுடா. கல்யாணம் காட்சி எல்லாத்தையும் விருப்படைஞ்சு இப்போ சன்னியாசி ஆட்டமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன்டா. பிரபா, நீங்க ரெண்டு பேரும் மாத்திரம் இந்த சமயத்துல வந்தீங்கன்னா இழந்த எல்லாத்தையும் நான் திருப்பி அடைஞ்சதா திருப்தி அடைய வேண்டாம். சத்யா, நானும் கீதாவும் யாருக்குமே பாரமா இருக்க விரும்பல. முடிஞ்சதுன்னா ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு, அது போதும். அப்படியா? ஆல் ரைட், எங்க தாண்டா போ போறேன்? நம்மோட படிச்சானே நாகரீங்க, அவன் இப்ப மதுரையில மில் முதலாளியா இருக்கான். அங்கேயே வேலையில சேர்ந்து என் காலத்தை கழிச்சுலாம் முடிவு செஞ்சிருக்கேன். சரி, உன் இஷ்டம். ஆனா ஒண்ணு, உனக்கு அங்கெல்லாம் இருக்க பிடிக்கலன்னா நேரம் மெட்ராஸுக்கு வந்து என்னோடவே இருந்துரு. ஏன்னா உனக்கெல்லாம் மத்தவங்கிட்ட அடிமையா இருந்து பழக்கம் இல்லடாடே, அதனால தாண்டா சொல்றேன். அன்பை என்னால மறக்கவே முடியாதா? இத பாரு, நான் மதுரை போன உடனே எல்லா விவரத்துக்கும் ரெட்ட போடுறேன். ஹலோ மிஸ்டர் பிரபாகர், எப்படி இருக்கு? வாங்க வாங்க, அந்த பக்கம் ரைட் சைடுல உட்காருங்க, ரைட் சைடுல உட்காருங்க. நீங்க லெஃப்ட் சைடுல உட்காருங்கம்மா, லெஃப்ட் சைடுல உட்காருங்க. பிரபாகர், இதுதான் மை வைஃப். வணக்கங்க. ஐ அம் சாரி மிஸ்டர் பிரபாகர், உன்னுடைய மேரேஜ் அப்போ நான் ஃபாரின்ல இருந்தேன், அதனாலதான் உன் மேரேஜ் பெற முடியல, மன்னிச்சுக்கப்பா. நீங்க ரெண்டு பேரும் மதுரைக்கு வர்றதாக கொடைக்கால இருந்து சத்தியம் ட்ரங்கார் பண்ணியிருந்தான். அப்படியே உன் வேற விஷயமா கூட சொல்லியிருந்தாப்பா. அப்படியா? உங்க ரெண்டு பேரையும் வரவேற்கிறதுக்கு நானே ட்ரெயினுக்கு வரணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா அன்னைக்கு என் சிஸ்டருடைய பர்த்டே ஃபங்க்ஷன், எல்லா காரியத்தையும் நான் தான் கவனிக்கணும், அதனாலதான்ப்பா வர முடியல. ஓ, தட்ஸ் ஆல் ரைட். சத்யா, இதே இடத்துல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க உள்ள போய் பேசலாம். நீ புட்டி படிக்கணும் உள்ள இருக்கு. பாய், அந்த பெட்டி படிக்கிறது உள்ள போய் அங்க போலாம். என்ன பிரபாகர், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? வேலை விஷயம் தர? அட, நீ ஏப்பா கவலைப்படுற? நம்ம மில்லிலேயே நீ வேலை பார்க்கலாம். இங்க பாரு, வேற வீடு கூட நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வீட்லயே நீ குடியிருக்கலாம். அதுதானே? தேங்க்ஸ். ஆனா இங்கேயே குடியிருக்கிறது சச்சா என்னப்பா, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி, நீ ஒண்ணும் குறுக்க பேசாத. 8:45 ஆச்சு பிரபாகர், நான் சொன்னேன் என் தங்கையோட பர்த்டே ஃபங்க்ஷன், அதை கரெக்டாக 9:00 ஆரம்பிச்சாகணும். வாங்க ஹாலுக்கு போகலாம்.
பிரபாகர், நீ சொன்னது மாதிரி தனியா இருக்கிறதா நல்லது. ஏன்னா இது ஃபேமிலி இருக்கிற இடம் பாரு. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறது நல்லா இருக்காதான். அதனால ஹோட்டலில் ரூமுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். டின்னர் முடிஞ்சோடனே நீங்க அங்க போயிருங்க. பேச வேண்டியது நம்ம காலையில் பேசிக்கலாம். ஆல் ரைட், வாங்கிட்டா போறேன். இப்போ என்ன அவசரம்? டின்னர் முடிக்கட்டும். பரவாயில்ல, நாங்க இப்பவே போறோம். ஓகே பாய். இவங்க பெட்டு படுக்க எடுத்து வெளியே வை. நீங்க எதுக்காக இந்த முடிவுக்கு வந்தீங்கிறது எனக்கு தெரியாம போகல. கல்யாணமாகாத உங்க தங்க கண்ட ஆண்களோட கைகோத்தாடலாம், அது உங்களுக்கு தவறாப்படல. ஒரு உத்தமமான பொண்ணு, எங்கேயோ வளர்ந்த ஒரு குத்தத்தை தவிர வேற எந்த கலங்கமுமே அறியாத ஒருத்தி, ஒருவனோட வாழ்க்கை நடத்து இந்த சமூகத்துக்கு தவறாப்பட்டா, அதை நான் வெறுக்கிறேன். தவற இன்னைக்கு முதல்ல நான் இங்க வந்த வேலை முடிவாக்கணும். என்ன வேலை? ஏதாவது எஸ்டேட் வேலையா? இது என் சொந்த விஷயம். நான் வேலை தேடி வந்திருக்கேன். வேலையா? வாட் டு யூ மீன்? ஆமா ஜெகதீஷ். என்னப்பா, உங்க எஸ்டேட் ஆபீஸ்லயே 1000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. என்னப்பா பிரபாகர் விளையாடுற? இல்ல ஜெகதீஷ், உண்மையாத்தான் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு காரணத்தை கேட்காத. எப்படியும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும்படியா ஏற்படுத்து. எங்க கம்பெனில பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல மேனேஜர் வேலை ஒண்ணு காரியாது. உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு. ஜெனரல் மேனேஜர் வந்ததும் இப்பவே ஏற்பாடு பண்ற. தேங்க்ஸ் ஜெகதீஷ், மெனி தேங்க்ஸ். என்னப்பா அவருக்கு அவசரம்? நாளைக்கு வந்து பார்க்க சொல்லுப்போம். சரிங்க. இங்க வாப்பா. சரி சரி, வந்து தொலைய சொல். ஃப்ரெண்ட்ஸ் வந்தா பேசுறதுக்கு கூட ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லை. சே 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 சே, என்ன வாழ்க்கை இது? வெறும் எந்திரமா போச்சு. குட் மார்னிங் சார். வாயா வா, இப்படி உட்கார். இன்னைக்கு தான் உனக்கு ஒழிஞ்சதா? நல்ல டிசைன்லாம் வேணும்னு சொன்னீங்களே சார், அதனால தான் லேட்டு. எங்க எடு பார்க்கலாம். என்ன அது ஆல்பத்தை கொண்டு வராம? சார், ஆல்பத்தில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி கம்பெனி கொடுத்து விட்டுருக்கேன். ஆல்பத்தில் இல்லாத டிசைன்லாம் கூட இதில் இருக்கும். சரி சார். மிஸ்டர் பிரபாகர், இதில் எது நல்லா இருக்கு பார்த்து சொல்லுங்கள். இந்தாயா, இனிமேல் விவகாரம் போனால் இவர் கூட தான். ஏன்னா இவர் தான் நம்ம கம்பெனிக்கு பப்ளிசிட்டி மேனேஜராக வரப்போகிறவர். வணக்கம் சார். வணக்கம். பாருங்க பாருங்க, அதை காட்டுங்க. பிரபாகர், ஏதோ இருக்கிறதுல இதான் கொஞ்சம் பெட்டர் நினைக்கிறேன். ஏயா, இவ்வளவு வேற போஸ்ட் எதுவும் கிடைக்கலையா? அதுக்காகத்தான் சார் நான் திருச்சி திருவானக்கா அவருக்கு போயிருந்தேன். ஏன் அது பாருங்க, நான் போன நேரம் அந்த பொண்ணு ஊரை விட்டே ஓடிட்டாளாம். ஏன்னா அதுங்கெல்லாம் அப்படி இப்படி தானே சார். அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல போலீஸுக்கு பயந்துகிட்டு ஓடிட்டதாக சொன்னாங்க. சரி, அப்ப இதுலயே ஒரு 50,000 போடுங்க. என்ன பிரபாகர், நீ என்ன சொல்ற? அப்ப நீங்க புறப்படுங்க. எப்ப டெலிவரி கொடுக்குறீங்க? ஒரு வாரத்துல கொடுக்குறேன் சார். சார், 100,000 போட்டுக்கோங்க சார். லட்சணமா போட்டு கொண்டு வாங்க போங்க. சரி சார். பத்துமா சார்? சார் வரேன் சார். என்ன பிரபாகர், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். நான் உன்னை நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஜெனரல் மேனேஜர் வந்துருவாரு. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையோட வாங்கி கொடுத்துறேன். என்ன மாணிக்கம், ஏன் சோகமா இருக்கீங்க? மாணிக்கம் வாங்க உட்கார். உடம்பு கொண்டு இல்லையே? உள்ளம் தாங்க சரியில்லை. பிள்ளைங்களால பெத்தவன், ஆனா என்ன அதுக்கு நேர் மாற ஆயிடுச்சு. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அதை கேட்டு அவன் வருத்தப்படும்படியா ஆயிடுமே அப்படிங்கிற பாசத்தோட சொன்னேன்.
ஆமா, அதுக்கு என்னாச்சு? அவன் நன்மைக்காக நான் சொல்லிட்டு வந்தது தவறா புரிஞ்சுக்கிட்டு நான் கொடுத்துட்டு வந்த செக் புக்கையே மேனேஜர் கிட்ட திருப்பி கொடுத்துட்டானா? எங்க போறேன்னு கூட சொல்லிக்காம போயிட்டானா? கொடைக்கானல இருந்து மேனேஜர் இந்த விஷயத்த ட்ரங்கால்ல சொன்ன போது கொஞ்ச நேரம் என் மூச்சே நின்னு போச்சு. நல்லா இருக்கு. போயும் போய் இதுக்காக வருத்தப்படுறீங்க. நீங்க நல்லதை சொன்னா அதை அவன் புரிஞ்சுக்கலன்னா யார் தப்பு? அவன் அங்க இங்க சுத்தி தன்னால வந்து சேர்றானா இல்லையா பாருங்க. கை செலவுக்கு கூட பணம் கொண்டு போகலீங்க. எங்க போய் என்ன கஷ்டப்படுறானோ. மிஸ்டர் பிரபாகர், உங்களுக்கு வேலை தர்றதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இப்ப எங்க ஃபேக்டரியில ஒரு சூப்பர்வைசர் வேலை தான் காலியா இருக்கு. சம்பளம் 500 தான் தர முடியும். விருப்பம் இருந்தா சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரேன். சரி சார். அப்ப நீங்க நாளைக்கே வேலையை ஒப்புக்கொள்ளலாம். தேங்க்யூ வெரி மச். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் இன்னும் பழக்கம் வர போகுது. இனிமே எல்லாரும் பழக்கம் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு மாதர் சங்கமே உருவாயிடும். என்ன கீதா, சத்யனனுக்கு அப்பாவுக்கு லெட்டர் போட்டீங்களா? அப்பாவுக்கு போடல, சத்யத்துக்கு போட்டுட்டு. என்னங்க இது, கொஞ்சம் கூட நல்லா இல்லையே. உடனே அப்பாவுக்கு லெட்டர் போடுங்க. நம்ம கல்யாணத்துக்கு முந்தி நீங்க என்ன சொன்னீங்க நல்லா நினைவுபடுத்தி பாருங்க. முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் இதோ இங்கே அப்பா போட்டவ காட்டி சொன்னீங்களே, அதை இதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, சுகத்தை கொடுக்கும் போது தெய்வத்தை வணங்குறதும், கஷ்டத்தை கொடுக்கும் போது தெய்வத்தை நிந்திக்கிறதும் எல்லாருக்கும் சகஜம்தான். ஆனா அதுக்காக தெய்வத்தையே மறந்துடலாமா? உங்க பேரையே மறந்துட்டேன், பவானி நடராஜன். நேற்று அங்கிருந்து புறப்பட்டேன், வர்ற வழியில திடீர் சிஸ்டர் பாசம்,
உன்னையும் அத்தானையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா அத்தானை எங்க காணோம்? சமையல் ரூம்ல இருக்காரா? இல்லடா, ஆபீஸ்க்கு போயிருக்காரு. பரவாயில்லையே, இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான். எப்போ வருவாரு? சாப்பாட்டுக்கு வந்துருவாரா? என்ன அவ்வளவு அவசரம்? புறப்படலான்னுதான். இன்னைக்கே நீ போகணுமா என்ன? ரெண்டு நாள் இருந்துட்டு போ. இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர்ல பவானி பூஜை நடக்குது, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீ அவசியம் இருந்து பாத்துட்டு போப்ப. ஐயோ, என் ப்ரோக்ராமையே அப்செட் பண்றியே. பவானி திருவிழாவுக்கு ஸ்டே பண்றத பத்தி எனக்கு அப்செக்ஷன் இல்ல, பட் கிரௌட் எப்படி இருக்கும்? எல்லா ஊர்ல இருந்து நிறைய ஜனங்க வருவாங்க. ஜனங்களை விடு, லேடிஸ் கிரௌட் எப்படி இருக்கும்னு கேட்டேன். என்னடா இது? ஐயோ தப்பா நினைக்காதக்கா, நீ தனியா போறியே. உன்னை சுத்தி கலர்ஸ் அப்படியே சரௌண்டிங்ல இருந்ததுன்னா உனக்கு சேஃபா இருக்கும்னு நினைச்சேன். உன் பிரதர் தேவராஜ் 48 hours ஸ்டே பண்ண போறோம், நோட் பண்ணிக்கோ. சரி இரு, நான் காஃபி கொண்டு வரேன். இன்னைக்கு ராத்திரி திருவிழா வேட்டை. தேவராஜ் நீ லக்கி ஃபெலோடா. ராத்திரி நம்ம ஊர்ல பவானி பூஜை, நீதான் கலசத்தை எடுத்து சுமங்கலி பூஜையை நடத்தி வைக்கணும். பெரியவங்க நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் எதுக்குங்க? பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வயசுல இல்லம்மா, பண்பலதாம்மா. வேண்டாங்க, நான் சொல்றத கேளுங்க. இந்த அக்காவை எடுத்து சொல்லுங்க. அதெல்லாம் முடியாதுமா, எப்படியும் நீங்க தான் எடுத்தாகணும். ஆமா கீதா, நீ இதுக்கு எப்படி சமாளிச்சுதான் ஆகணும். வேண்டாங்க, என்ன இதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் சின்னவன், என்னை விட்டுடுங்க. அதெல்லாம் அப்படி சொல்ற, மத்தவங்க கிட்ட உனக்குள்ள பரிவும் பக்தியும் பழகிற பண்பும் வேற யாருக்கு வரும்? இந்த குணமெல்லாம் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீ தான் பெரியவ. அதனால நீ தான் கலசத்தை எடுத்து வச்சு பூஜையை நடத்தி வைக்கணும். நான் எல்லா வகையிலயும் சின்னவ, இனிமே உங்க சொல்லுக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன், நானே கலசத்தை எடுக்கிறேன். அரியதாய் பெரியதாய் வணக்கத்திற்குரியதாய், எளியதாய் வலியதாய் என்றுமே இனியதாய், மலர்ந்ததாய் கனிந்ததாய் மனதிலே நிறைந்ததாய், வளர்ந்ததாய் வாழ்வதாய் வந்தத்தாய் எங்கள் தாய், எங்கள் தாய். இடம் புலங்க வரும் தாய் குலமே வருக, தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக, கண்பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக, பொன்மகளே வருக, நீ வருக. கண்கள் ஏற்றிய தாயே, காலந்தோறும் செஞ்சில் வந்து கோயில் கொண்டதீயே, பூமுக தாமரை மேலே அருள் பொழிகின்ற தெய்வத்தாயே, பூமுக தாமரை மேலே அருள் பொழிகின்ற தெய்வத்தாயே, வானம் பார்த்த பூமிக்கெல்லாம் மாறி என்பது நீயே, முத்து மாறி என்பது நீயே, முத்து மாறி என்பது நீயே. தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக. ஐயோ, போய் இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு இவ்வளவு போய் கலசம் எடுக்க வச்சிருக்கீங்களா? யார் யா, யார பார்த்து சொல்றேன்? அந்த அம்மா எங்க ஃபேக்டரி சூப்பர்வைசர் சம்சாரம் ஐயா. அப்பா அவ யாருக்கு சம்சாரம் தான்? எனக்கு தான். என்னையா சொல்ற நீ? அந்த கலசம் எடுத்துட்டு வரல, அந்த பொண்ணை பத்தி தான் சொன்னேன். அவரா பிசினஸ் அந்த கீதா அம்மா பத்தி எதுனா சொன்ன, கொலை நடக்கும் கொலை, ஜாக்கிரதை.
அவன் பேர் கீதாவும் இல்ல சீதாவும் இல்ல மாலாயா மாலா. ஏய் இப்ப மாலான்னு கூப்பிடுறேன், திரும்பி பாக்குறாளா இல்லையா பாரு, திரும்பி பார்த்துட்டா உங்க ரெண்டு பேரும் பல்லைய உடைப்பேன். நல்ல எண்ணங்கள் மாலைகள் போடும் இன்னல் வந்த நேரம் குந்தன் புன்னகை ஆறுதல் கூறும் பாவென வேண்டிடும் போது எதிர்பருகின்ற செல்வம் நீயே நாளும் கொண்ட பெண்மைக்கெல்லாம் தலைவியாகிய தாயே ஒரு தலைவியாகிய தாயே. மலா மலா என்ன கீதா என்ன நடந்தது? ஏன் கீதா அழற சொல்லு கீதா, சொல்லு கீதா. தெய்வத்துக்கு கூட என் மேல இருக்கமில்ல, நான் உங்களோட இருக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயுமே நிம்மதியா வாழ முடியாது. ஏன் என்ன ஆயிடுச்சு? மகாலட்சுமி மலை மகள் சொன்னவங்க எல்லாம் என்ன விலை மகள் பொது மகள் பொறிஞ்சு தள்ளிட்டாங்க. இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது, பரவாயில்லை இருக்கவே முடியாது. நடந்த அந்த அவமானத்தை தாங்க முடியாம தான் இந்த ஊரை விட்டே போயிட்டதாக கேள்வி. எங்க போறேன்னு கூட உங்ககிட்ட சொல்லலீங்களா? என்ன சந்திக்கவே இல்லைங்களே. ஆபீஸ் வந்ததும் மேஜ மேல ராஜினாமா லெட்டர் பார்த்தேன், அப்புறம் விசாரித்ததுலதான் எல்லா விஷயமும் புரிஞ்சது. சாரி சார், நான் வரேன். அப்பாங்க தங்கச்சி வந்துட்டீங்களா? இப்பதான் உங்களை நினைச்சேன். நான் அப்ப என்ன பெட்ராஸ் பிரான்ச்சுக்கு என்ன மாத்துறாங்க கூட வந்துடுறான் அப்ப கேட்கலாமா? போகுது வந்தீங்களே, நிக்கிறியம்மா உட்காருமா? என்ன பண்ண டீ போடுத்தட்டா காஃபி போடுத்தட்டா? ஓடலாமா? ஒரு செகண்டுமா ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு கொடுத்துறேன். தங்கச்சி ஏண்ட ஒரு மாதிரியா போறாங்க? ரயில்ல வந்த களப்பா இருக்கும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இனிமேலாவது இன்னைக்கு ரெண்டு பேரும் என் கூடவே இருங்கடா. நாங்களும் அந்த முடிவோடு தான் வந்திருக்கோம். இந்த ஊர்லயே ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு உங்கூடவே இருக்க போறோம். பிரபாகர் பிரபாகர் நீங்க இங்க சாப்பிட வந்தீங்களா இல்ல கண்டபடி பேச வந்தீங்களா?
இதோ இருக்காடா அவன் புருஷன். அப்ப இவரே கட்டா கொண்டு வந்துடுறாரு. ஏதோ ஆவேசத்துல நான் தவறா நடந்துகிட்டேன், என் மன்னிச்சிருங்க. மன்னிக்கணுமா? உங்களுக்கு மாலை போட்டு நன்றி தெரிவிக்கணும் சார். ஒரு நாள் தவறாம அவனுக்கு இங்க வந்து என்ன கலாட்டா செய்யறாங்க தெரியுமா? போலீஸ்க்கு போன் பண்ணா பயந்து ஓடிடுறாங்க. எங்க சப்ளையருங்க எங்கேயாவது தனியா வெளியில போனா பிடிச்சு மிரட்டுறது. இதுக்கெல்லாம் நீங்க சேர்த்து அவங்களை என்ன அடி என்ன உதவ உதச்சிருக்கீங்க? சும்மா அப்படியே அடை தட்டுற மாதிரி தட்டி பிரட்டி எடுத்து விட்டீங்க. அதுக்காக நான் உங்களை கையெடுத்து கும்பிடணும் சார். சூடா கொஞ்சம் காஃபியாவும் சாப்பிட்டு போங்களேன் சார். ஒரு நாடக கம்பெனில என்ன நடிகனா சேர்த்திருக்காங்க. நாடக கம்பெனிலயா? முதல் முதலா விமானப்படையில சேர்ந்த ஒருவன் தன் மனைவி கிட்ட சொல்லிட்டு போற காட்சியில என்ன விமானப்பட வீரனா நடிக்க சொல்லியிருக்காங்க. இதோ அதுக்கான பாடத்தையும் கொடுத்திருக்காங்க. இதுல நல்லா நடிச்சுட்டா எனக்கு பெரிய பெரிய வேஷமெல்லாம் தருவாங்க. அப்போ நல்ல பாடத்தை படிச்சு ஓஹோ நடிங்க. எங்க அந்த மனைவி படத்தை கொஞ்சம் படி, நான் எப்படி நடிக்கிறேங்கிறத இப்பவே ஒத்திகை பார்த்துடலாம். என்னங்க அது? எனக்கு வெக்கமா இருக்கு. இதப்ப நான் நாடகத்தை நல்ல பேர் வாங்க வேண்டாமா? பேசிக்கிட்டா முதல்ல நீங்க தான் பேசணும். ஓ நான் தான் பேசல. இத நான் விளையாட்டா சொல்லல, உண்மையாவே சொல்றேன். நமது நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க நான் விமானப்படையில சேர்ந்துட்டேன். வேண்டாங்க, என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. இப்படி சொன்னா எப்படி? எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி வருத்தப்படலாமா? வருத்தப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? புஸ்தகத்துல படிச்சிருக்கலாம், நாடகத்துல பாத்திருக்கலாம். கணவனுக்கு திலகம் வச்சு சந்தோஷமா போருக்கு அனுப்புற மனைவி. ஆனா உண்மை வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுங்க. நாட்டுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீயே இப்படி சொல்லலாமா? ஒரு வீட்டுல திருடம் புகுந்தா அவனை விரட்ட போற கணவனை எந்த பெண்ணாவது தடுத்து நிறுத்துவாளா? நீயே சொல்லு. நாடு வேற வீடு வேற நினைக்கலாமா? என்ன என்ன யோசிக்கிற? இன்னுமா உனக்கு புரியல? புரிஞ்சிட்டுங்க, இப்ப நல்லா புரிஞ்சிட்டு. இனி நீங்க போகலாம். நம்ம நாட்டின் சுதந்திரத்தை சூறையாட நினைக்கிற அந்த எதிரிகளை முறியடிச்சு அந்த போர் வீரர்களுக்கு ஒரு முடிவு கட்டி வென்று வெற்றியோட திரும்பி வாங்க. தென்னாட்டு வீரன், இணையற்ற தீரன், தமிழ் மகன் என்ற புகழோட திரும்பி வாங்க. வர
நிச்சயமா வர்ற, வெற்றியோட திரும்பி வர்ற. பிரபா, உங்க நடிப்பு பிரமாதம். இந்த நாடகத்துல உங்களுக்கு தான் பேர் கிடைக்க போகுது. இன்னும் ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. மேனேஜர் சார், நீங்க வெளியே போயிருந்தப்ப உங்க ஃப்ரெண்ட் பிரபாகர் வந்து இந்த லெட்டரை கொடுக்க சொன்னார். தேங்க்யூ. அன்பார்ந்த சத்தியம், அவசரமா புறப்பட வேண்டியிருக்கிறதுனால இந்த கடிதம் எழுதுறேன். நான் விமானப்படையில சேர்ந்துட்டேன். ஏற்கனவே எனக்கு விமானம் ஓட்டி பழக்கம் இருக்கிறதுனால வேலை சுலபமா கிடைச்சிட்டு. கீதாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்னை போகவே விட மாட்டான். அவ கண் கலங்கினா அதை என்னால பொறுக்க முடியாது. அதனாலதான் நாடக கம்பெனில வேலை கிடைச்சதா போய் சொன்னேன். இந்த நிலையில கீதாவுக்கு நீதான் ஆறுதல் சொல்லணும். ஒருவேளை நாட்டை காக்கும் பணியில நான் இறக்க முடியாது இருந்தா, உன் விதவை தங்கைய உயிருள்ளவரை நீதான் காப்பாத்தணும். இப்படி பிரபாகர். அண்ணா, அவர் இப்படி செய்வாருன்னு நினைக்கவில்லை. எனக்கு தெரியுமா, எல்லாமே தெரியும். அன்பு உள்ளங்கள் ஒண்ணு சேர்ந்திருக்கிறது இந்த உலகத்துக்கு பிடிக்காதம்மா, பிடிக்காது. நான் என்னன்னா தவறு செய்தேன். அவர் எதுக்காக இப்படி நாடகம் ஆடணும்? எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கணும்? அளவுக்கு மீறி அன்புதாம்மா. அவனுடைய பிரிவை தாங்க முடியாது. அந்த அதிர்ச்சி உன்னால சமாளிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தாம்மா அவ அப்படி நடந்துகிட்டான். இப்ப மாத்திரம் எனக்கு அதிர்ச்சி இல்லைன்னு நீ கேட்கலாம். ஆனா இது மாதிரி விஷயம் எல்லாம் உடனடியா தெரியறதுக்கும் படிப்படியா தெரியறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. எனக்கு என்னவோ அவர் குணத்தை புரிஞ்சிக்கவே முடியலண்டா. இவ்வளவு சொல்லி உன்னால புரிஞ்சுக்க முடியலையாமா? அவ ஒரு கோழமா, மத்தவங்க வருத்தப்பட்டு கண்கலங்களா கூட அவனால தாங்க முடியாது. வருத்தப்படாதம்மா, அவனுக்கு எந்த விதமான ஆபத்து வராது. நல்லபடியா தான் திரும்பி வருவான். தைரியமா இரு. தைரியமா தான் இருக்கேண்டா. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஏற்பட்டா அந்த செய்தியை முழுசா கேட்கிற நேரம் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க காக்கும் படியில நான் இறக்கும் படியா நேர்ந்தா, உன் விதவை தங்கைய உயிருள்ளவரை நீதான் காப்பாத்தணும். பிரபாகர், இத நான் கீதா கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஏற்பட்டா
அந்த செய்தியை முழுசா கேட்கிற நேரம் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன். அவர் பிறந்த நாளுக்காக இனிப்பு அறுப்பி வைக்கலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா இதுல போட்டு அனுப்பினா கெடாதுல்ல? கெடாதுமா. இதை இன்னைக்கே பார்சல் செஞ்சு அனுப்பிடுங்க அண்ணா. சரிம்மா. ஏண்டா அது என்ன சத்தம்? பாவம் யாரோ செத்துட்டாமா. இன்னைக்கு அவருக்கு பால். உயிரோடு இருக்கும்போது அவன் என்னத்தை பிரியமா சாப்பிட்டானோ அதை அனுப்புறாங்கம்மா. பாவம். தந்தி வந்திருக்கு. ஒரு கையெழுத்து போடுங்க. அதோ அண்ணா வந்துட்டாரு. என்னப்பா? கீதாம்மா பேருக்கு ஒரு தந்தி வந்தது. அண்ணா அண்ணா என்ன எழுதிருக்கேன்னு சீக்கிரப்படுத்தி சொல்லுங்க அண்ணா. அண்ணா அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ ஆசையா செஞ்சு அனுப்புற ஸ்வீட்டு அவனுக்கு போய் சேர்ந்துடுச்சான். ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் பயந்தே போயிட்டேன். வேற என்ன எழுதிருக்குண்ணா? வெற்றியோட திரும்பி வந்து உன்னை பாக்குறதா எழுதியிருக்கம்மா.
சார். ஐயா, என் மக போர்ல வீர மரணம் அடைஞ்சதுக்காக அரசாங்கத்துல விருது கொடுக்க போறாங்களா? அந்த விருதை வந்து வாங்கிக்க சொல்லி அழைப்பு வந்திருக்குது. அழைப்பு பிரபாகர், இந்த அழைப்பு எனக்கு வரலப்பா, உன் மனைவிக்கு வந்திருக்குது. அவளுக்கு போக விருப்பம் இல்லை, அதனால அவளுக்கு வந்து இந்த தந்தியை எனக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா. நான் போறப்பா, கட்டாயம் நான் போறப்பா. நீயே போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கப்பா இந்த சொத்து சுகமெல்லாம்? அத்தனையும் நம்ம நாட்டு ராணுவத்தினுடைய உதவி நிதிக்காக அங்கேயே அப்பவே ஒப்படைச்சிடறப்பா, அங்கேயே அப்பவே ஒப்படைச்சிடறப்பா. Yes, Captain David speaking. நமது விமானப்படையில் உயிர்நீத்ததாக கருதப்பட்ட மிஸ்டர் பிரபாகர் எதிரியின் சிறையிலிருந்து தப்பித்து எதிரி முகாமுக்கே நாசம் விளைவித்து நமது வசம் வந்து சேர்ந்து விட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. இன்று இங்கு இந்த வைபவத்தில் பங்கு கொள்ள அவரே நேரில் வருகிறார். ஜெய் ஹிந்த். சந்தோஷமா சௌக்கியமா மஞ்சள் குங்குமத்தோட நிம்மதியா இருக்காப்பா. உன்னுடைய சிநேகிதனே உனக்கு துரோகம் செய்துட்டா, அதுக்கு உன் மனைவியே காரணமாயிட்டா. இதை என்னால நம்பவே முடியலையே. நேர்ல நானே பார்த்தேன் பிரபாகர், நானே பார்த்தேன். இத உன் தாய் மேல ஆணையா நான் சொல்றேன். பரமவீர் சக்கரம் கொடுக்க போறதாகவும் அத கீதா நேர்ல வந்து வாங்கிக்கணும்னு அதுல குறிப்பிட்டிருந்தது. நான் அதை மாத்தி கூடிய சீக்கிரம் நீ வரப்போறதா தந்தி அடிச்சிருக்கிறேன்னு ஒரு பொய் சொல்லிட்டேன்டா. அதே தந்தியை உங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டு அன்னைக்கு பூரா ஆண்டவனை திட்டிக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அடைஞ்சேன்டா.
ஆனா ஆண்டவன் ஒருத்தன் தான் எவ்வளவு திட்டாலும் திட்டவனுக்கு நல்லதே செய்யறாரு. அடடே என்ன பாத்தியா, உங்க அப்பா வந்திருக்காரு, நீ வந்திருக்கிற சந்தோஷத்துல அவரை உட்காருங்க யாரும் கூட சொல்லாம நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன். வாங்கய்யா உட்காருங்கய்யா. ஏண்டா ஒரு மாதிரி நிக்கிற, உட்கார. ஓஹோ நீ கீதா பாக்கணும். நாங்க வரும்போது வீட்டுக்கு போயிருந்தோம், வீடு பூட்டி இருக்கு. ஆமாங்க, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இப்போ இதே தெருவில் ஒரு சின்ன வீட்டு குடி வந்திருக்கிறோம். பிரபாகர் இறந்துட்டுதான் கேள்விப்பட்டதும் என்னுடைய சம்பளத்துல கீதாவை நானும் வாழ்க்கை நடத்த முடியாதுங்கிற காரணத்துக்காக தான் வீட்டை மாத்த வேண்டியதா போச்சு. இனிமே என் தங்கச்சிக்கு என்னங்க குறை, பங்களாவிலேயே வாசம் பண்ணலாம். சத்யம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னங்க ஐயா? பிரபாகர் இறந்துட்ட செய்தியை பேப்பர்ல படிச்சேன்னு சொன்னீங்க, அதை ஏன்ப்பா கீதா கிட்ட சொல்லல? அதுதான் அப்பவே சொன்னேனுங்களே, நான் மாத்திரம் சொல்லி இருந்தேன், நீங்களும் பிரபாகரம் இப்ப வந்ததுக்கு கீதாவோட பணத்தை கூட பார்த்துட்டு முடியாது. அப்போ நீ சொல்றத பார்த்தா பிரபாகர் இறந்துட்டான்ற செய்தியை கேட்ட உடனே கீதாவும் இறந்துருவான்னு சொல்றியா? கண்டிப்பாங்க. என் மகன் மேல எனக்கு இருக்கிற அன்பை விட கீதாவுக்கு அன்பு அதிகம்னு சொல்றியா? ஐயோ நான் அப்படி சொல்ல வரலீங்க. பின்ன எப்படிப்பா சொன்னேன்? என் மகன் இறந்துட்டான்ற செய்தியை கேட்டு நானே உயிரோட இருந்திருக்கேன், என்ன விடவா? பெத்த அப்பனை விடவா? ஐயா போப்பா, இப்பவே போய் என் மகன் இறந்துட்டான்னு கீதா கிட்ட நீயே சொல். அது மாதிரி வேணாங்க, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த வேதனையை நம்மளால தாங்க முடியாது. இப்ப இருக்கிற வேதனையை விட அது ஒண்ணும் பெருசில்லப்பா. ஐயா நீங்க எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். பிரபாகர் இறந்துட்டதாக பத்திரிகையில வந்த செய்தி கீதாவுக்கு தெரியும்னு நான் சொல்றேன். ஆமா, தெரிஞ்சேதான் மஞ்சள் குங்குமத்தோட மகிழ்ச்சியோட கீதா இருக்கான்னு நான் சொல்றேன். ஐயா பிரபாகர் இவர் என்னடா சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. சத்தியம், இப்ப இங்க உள்ள எல்லாருக்குமே புரியாதனாலதான் எது உருவாக கூடாதோ அது உருவாயிடுச்சு. இனி இதிலே தப்பி வைக்க உண்மையால தான் முடியும். போய் எங்க அப்பா சொன்னபடி நான் இறந்துட்டதாக கீதாட்டு சொல்லு. என்னடா இது, எதுக்காக இந்த சோதனை? சத்தியம், இறந்துட்டதாக நினைச்ச பிரபாகர் திரும்பி வந்துட்டாரு என்ற அதிர்ச்சியில எதையோ சொல்லி உண்மையை வழுப்பாது. வழக்கும் கீதாவுக்கும் உள்ள கள்ள உறவை மூடி மறைக்காது. நீங்க பேசுற பேச்சா இது? எனக்கும் கீதாவுக்குமா கள்ள உறவு? அண்ணன் நங்கச்சிக்குள்ள அந்த உறவு? சத்தியம், ஆத்திரப்படாது. பொறுத்து. கொடைக்கால ஹோட்டல்ல எவனோ ஏதோ சொன்னாங்க கேட்டு நீ என்ன சொன்ன? மீனவ குப்பத்துல பிறந்த பெண்ணுக்கு கடலே தெரியாதுன்னு சொன்னா யாரா நம்புவாங்கன்னு கேட்டீங்க? நீ மட்டும் கீதாவை தவறா பேசலாம், எங்க அப்பா பேசக்கூடாதோ? அது மட்டுமா? என்ன கேட்காம என் அனுமதி இல்லாம நீ கீதா பேர சந்தேகப்பட்டு அவளை சோதிக்க போன? நீ யாரா என் மனைவிய சோதனை செய்யறதுக்குன்னு நான் கேட்டிருக்கலாம், தடுத்திருக்கலாம். நான் ஏன் அப்படி செய்யல தெரியுமா? அவ பேர்ல எனக்கு நம்பிக்கை, நான் நம்பிக்கை இதெல்லாம் அப்பவே சொன்னேன், இப்ப அந்த நம்பிக்கை எனக்கு குறையலடா. அதனாலதான் கீதாவை யாரு எந்த சோதனைக்கு உட்படுத்தினாலும் நான் தடுக்காம அமைதியா இருக்கேன். நீ புறப்படு, அப்பா சொன்னதை போல சொல்லு, கீதா கிட்ட நான் இறந்துட்டதாவே சொல்லு. கீதாவுக்கு மறுபடியும் சோதனையா? நெருப்புடா, அந்த நெருப்பை இனியும் சோதிச்சா சாம்பரா கூட பார்க்க முடியாது. சத்தியம், இதனால என்ன ஆனாலும் சரி, இதுக்கு நீ சம்மதிச்சே ஆகணும். உன் பேர்லயும் கீதா பேர்ல ஏற்பட்ட பழி நீங்கி எனக்கு வாய்த்த நண்பன மனைவியை எப்படிப்பட்டவங்க இவர் தெரிஞ்சுக்கணும். உனக்கு மனைவி கிடைத்தாலும் தவிர எனக்கு மருமக கிடைக்கலன்னு சொன்ன இவர் வாயாலேயே கீதா உத்தமையும் ஒத்துக்கணும். போடா போய் சொல்லு, நான் இறந்துட்டேன்னு சொல்லு. வேண்டாம் பிரபாகர் வேண்டாம். ஒரு நாள் கீதா என்ன தெரியுமா சொன்னா, அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அந்த செய்தியை முழுசா கேட்கிற நேரம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னா. இப்படி சொன்ன கீதா கிட்ட இப்படி போய் சொல்ல என்ன ஆகும் தெரியுமா? பரவாயில்ல சத்தியம் பரவாயில்ல, அவ இறந்த பிறகாவது இந்த உலகம் அவளை உத்தமின் ஒப்புக்கொள்ளதான் நான் பார்க்கணும். போடா சீக்கிரம் போடா. வேண்டாம், போக வேண்டாம். கீதாவை பத்தி தவறா சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கீதா ஒரு உத்தமின்னு பல பேர் மத்தியில சொல்ல சொன்னாலும் சொல்லிடுறேன். அப்பா ஏன் பின்வாங்குறீங்க? தாய் மேல் ஆனேன்னு சொன்ன நீங்க எதுக்காக இப்ப மறுக்கிறீங்க? மறுக்காம வேற என்னப்பா செய்ய சொல்றேன்? நீ அவனும் இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் வேற என்ன செய்ய முடியும்? உன் சிநேகிதனோ தான் உத்தமன்னு சொல்லிக்கிறதுக்கு பதிலா கீதா உத்தமின்னு சொல்றா. அவ காதல நீ இறந்த செய்தி கேட்டா உடனே அவ உயிரே போயிடும்னு வேற சொல்றா. நீ அதை ஆமோதிக்கிற? அவ இறந்த செய்தி கேட்டதுக்கு பிறகாவது இந்த உலக அவளை உத்தமின்னு ஒத்துக்காதான்னு வேதனையோட சொல்ற? அப்போ நான் சொன்னதை நீ நம்பல என்ற அர்த்தம்? இப்போ சொல்றேன் கேள், நீ இறந்துட்டு செய்திய கீதா காதல நானே சொல்றேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம ஐயாவா? ஆமாமா, நான் காய்கறி வாங்கிட்டு நம்ம மேனேஜர் ஐயா ஹோட்டலுக்கு
கூட இறங்கி வீட்டுக்குள்ள போனாருமா? அவரோட ஒரு பெரியவர் கூட போனாருமா? பொன்னம்மா, அவரே தானா? நீ நல்லா பாத்தியா? ஐயோ, நல்லா பார்த்தமா, அவரே தான். அப்போ சீக்கிரம் பால் கறங்கிட்டு போய் பால் வாங்கிட்டு வா. அவர் எப்போ ராத்திரி பாலும் பலகாரம் தான் சாப்பிடுவாரு. சரிம்மா. நாளைக்கு வேண்டிய கறிகா வாங்கிட்டு வரதுக்காக கடைக்கு போயிருந்தா. அவர் ஏன் உங்க கூட வரல? நிக்கிறீங்களா மாமா, உட்காருங்க. இல்லம்மா, எனக்கு அவசரமா வேலை இருக்குது, நான் போறேன். என்னங்க, நீங்க ஏன் அப்பா கூட வரல? அவர் ஏன் உடனே போறேங்கிறாரு? எல்லாரும் வருத்தமா இருக்கீங்க அண்ணா, என்னாச்சு? ஆக கூட அதெல்லாம் ஆயிப்போச்சுமா. இவரை தொடர்ந்துதான் நாங்க ரெண்டு பேரும் வந்தோம். எட்டி இருந்தே வேதனையோடு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். இவரு இங்க சொல்ல வந்ததே வேறம்மா, ஆனா தெய்வாதீனம் அதை நடக்கல, வருத்தத்தோட புறப்பட்டாரு. என்னண்ணா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ இனிப்பு செய்து எப்பவாவது எனக்கு பார்சல் செய்திருக்கியா? இது என்னங்க இப்படி கேக்குறீங்க? அண்ணா கிட்ட கொடுத்துதான் பார்சல் செய்ய சொல்லியிருந்தேன். அது வந்து சேர்ந்துதான் நீங்க தந்தி கூட கொடுத்திருந்தீங்களே, இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அத நான் சொல்றேம்மா, நான் சொல்றேன். சத்யா, யாருமே இப்ப எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஐயோ, என்னண்ணா இது? என்ன நடந்ததுன்னு சொல்லாமலே ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நடந்ததை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஒரு நாள் பிரபாகர் இறந்துட்டதா பேப்பர்ல செய்தி வந்தது. அந்த செய்தி உங்ககிட்ட சொன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டியேன்னு பயந்துதாம்மா. நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எப்போ இவர் வந்திருக்காரு? நீ மஞ்சள் குங்குமத்தோட இருக்கிறத பார்த்திருக்காரு. பிரபாகர் இறந்த செய்தி தெரிஞ்சாதான் நீ பூவும் பொட்டுமா பூரி போட்டு இருக்கிறதா தவறா புரிஞ்சுக்கிட்டு உனக்கும் எனக்கும் தகாத உறவு இருக்கிறதா வாய் கூசாம சொல்லிட்டாமா இந்த மனுஷன்? என் மகன் இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டு நானே உயிரோடு இருந்திருக்கிறேன். என்ன விடவா, பெத்த அப்பனை விடவா? இப்பயே போறேன் கீதா கிட்ட, என் மகன் செத்துட்டாங்கிற செய்தியை சொல்றேன். அப்புறம் என்ன நடக்குது பாப்போம்னு என் நெஞ்ச நெருப்பாக்கிட்டு வந்துட்டாருமா அவரு. இவனும் அவர் வாயால உன்னை உத்தமின்னு ஒப்புக்கொள்ளணுங்கிற காரணத்துக்காக என் மனைவி இந்த சோதனையால இறந்தாலும் பரவாயில்லை, இறந்த பிறகாவது இந்த உலகம் என் கீதாவை உத்தமின்னு ஒப்புக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி தடுக்காம இருந்துட்டாம்மா. அண்ணா, இழிவானவான் இந்த உலகமே நினைக்கிற ஒருத்தி உங்க தங்கையா நீங்க நினைச்சதா சொன்னா யாராவது நம்புவாங்களா? உத்தமமான உங்களை தவறா நினைக்க நான் காரணமா இருந்ததுக்கா என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. மத்தவங்க உங்களை அவதூறா பேசியோ அதை கேட்டோ உங்களுக்கு பழக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு கேட்டு கேட்டு என் உள்ளமே மறத்து போச்சு. நான் மறத்து போச்சு. 15 வருஷம் தரங்கட்டு வீட்டுல வளர்ந்தேன், நல்லவன்னே பேரெடுத்தேன். ஆனா 1 வருஷம் நல்லவங்க வீட்டுல வாழ்ந்தேன், கெட்டவன்னே பேரெடுத்தேன். ஐயா, நீங்க சொல்லுங்க, எந்தெந்த ஊர்லயோ எத்தனையோ பேர் என்னை எவ்வளவோ இழிவா பழிச்சு பேசினாங்க, அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டேன்னா இப்ப மட்டும் என் தெய்வத்தோட அப்பா சொன்னதுக்காக நான் ஏன் வருத்தப்படணும்? சொல்லுங்க ஐயா, இன்னும் எது வேணும்னாலும் சொல்லுங்க. என் உள்ள எப்பவோ பாறையாயிட்டது. கணவனோ கணவனுக்கு வேண்டியவங்களோ அவமானப்படுத்தியதுக்காக மனைவி உயிரை விடுறதா இருந்தா இந்த உலகத்துல ஒருவருக்கும் மனைவியே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் உயிர் விடுறதால உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அவமானம் நீங்க நீங்க என்ன உத்தமேன்னு ஒப்புக்கொள்றதா இருந்தா நான் உயிரை விட தயங்கவே மாட்டேன். நாம நினைச்சா பிறக்க முடியாதே தவிர நிச்சயம் சாக முடியும். சொல்லுங்க பிரபா, சொல்லுங்க,
நாம ரயில்ல சந்திச்சப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த உலகத்தின் கண்களுக்கு நான் விபச்சாரி பிரபா, விபச்சாரி எனக்கு அதர்ன்னு கேட்கல. உன்னை பொறுத்தவரை ஏன் உள்ளந்தான் உனக்கு உலகம், ஏன் முடிவுதான் உலகத்தின் முடிவுன்னு சொன்னீங்களே. இப்ப என்ன சொல்றீங்க? நான் உத்தமி நிரூபிக்க சாகத்தான் வேணுமா? உங்க முடிவுதான் என்ன, உங்க தீர்ப்புதான் என்ன சொல்லுங்க பிரபா. நான் சாகத்தான் வேணுமா? நான் செத்தாதான் இந்த உலகம் என்ன உத்தமி ஒப்பு கொள்ளுமானா? அப்ப உயிரோடு இருக்கிற மத்த பெண்களை இந்த உலகம் என்னன்னுதான் சொல்லும் சொல்லுங்க பிரபா. நான் வாழணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க பிரபா, சொல்லுங்க. ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என் தங்கைய கொன்னுட்டீங்களே. ஐயோ தங்கச்சி, உனக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுதான்மா நான் எவ்வளவு பாடுபட்டேன். எல்லாத்தையே மாத்திட்டு போயிட்டியம்மா. கடவுளே கடவுளே, குத்தவாளிய விட்டுட்டு நிரபராதியை தண்டிச்சுட்டிய. தெய்வமே தெய்வமே, இது உனக்கு நியாயமா? இது உனக்கு நியாயமா? இப்ப நான் எதை சொல்லி என் மருமகளை காப்பாற்றுவேன்? கீதா, நீ கலங்கமில்லாதவம்மா, நீ உத்தமியம்மா, கற்பு கரசி அம்மா, மகாலட்சுமி மாதிரி மருமக கிடைச்சா அதை கை நழுவு விட்ட பாவிம்மாண்ணா. அரியதாய் பெரியதாய் வணக்கத்திற்குரியதாய் என்றுமே இனியதாய் மலர்ந்ததாய் கனிந்ததாய் மனதிலே நிறைந்ததாய் வளர்ந்ததாய் வாழ்வதாய் வந்த தாய் எங்கள் தாய் எங்கள் தாய்.